கடந்து போகலாம். 21 அதிகாரம், அதாவது மத்தேயு புஸ்தகம், யோவான் புஸ்தகம் 23 வசனத்தை நாம் சற்று வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அப்படி என்றால் உயிரோடு இருக்க போகிறானா என்பதுதான் அங்கே சீசர்கள் மத்தியிலே ஒரு புரளி. அடுத்தது, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த சம்பவமானது என்ன, எங்க நடந்தது? இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், இந்த மூன்று பேர் இருக்கிற இடத்தில் தான் நடந்தது. பேதுரு யோவானை பார்த்து கேட்கும் பொழுது, காட்டி கொடுக்கப்படுகிறவன் அங்கே இருந்து அதை பேசினானே, அவனா மார்மேலே சார்ந்து, அதாவது யோவான் உங்கள் மார்மேலே சாய்ந்திருந்தானே, இவனை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்னும்பொழுது தான் இந்த வசனம், இதை அவர் பேசுகிறார். அப்படி என்றால் சீசர்கள் மத்தியில் என்ன நடந்தது என்றால், இவன் மரிக்கவே இல்லை என்று சொல்லுகிறார். இதானே உண்மை? சரி, இப்பொழுது 19 அதிகாரமும் 22 அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்க போகிறோம். இதன் மேலாகத்தான் நாம் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள போகிறோம். 19 அதிகாரம் சற்று வாசிமா. பின்னும் அவன் என்னை நோக்கி, இது எங்கே நடக்கிற சம்பவம்? கல்யாண விருந்து. அதாவது 19 அதிகாரத்தில் அதற்கு கீழ் வசனம் வாசிக்கும் பொழுது மாறுவாடத்தில் தேவன் வந்திருப்பதை படிக்கலாம். அந்த இடத்திலே வரும்பொழுது தான் யோவான், அந்த கர்த்தருடைய தூதனானவன் யோவான் இடத்துல யோவானுக்கு எல்லாவற்றையும் காட்டி கொண்டு வரும்பொழுது அப்பொழுது நடக்கிற இந்த சம்பாஷணை தான் இது. இதை வாசிமா. பின்னும் அவன் என்னை நோக்கி, பாக்கியவான்கள் எழுது என்றார். அடுத்து, என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தான் யோவான். கீழே வாசிமா. அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்றார். தேவனை தொழுது கொள் என்றார். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கர்த்தருடைய தூதனானவனை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்தது 22 வசனத்தை நாம் சற்று திரும்பவும் வாசிக்க போகிறோம். 22 அதிகாரத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிமா. அவர் பாதத்தில் விழுந்தேன். நீ இப்படி செய்யாதபடிக்குப்பா, உன்னோடும் உன் சகோதரரோடும் உன் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றான். பிரியமான தேவஜனமே, பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 19 அதிகாரத்திலே அவன் பாதத்திலே விழுந்தான் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு கூட்ட ஜனமானது, இது தாமசு தான் என்று முதலிலே அவர் என்ன செய்தார், எல்லாரும் பாதத்தில் விழும்பொழுது விழாதே என்று சொன்னார். பிறகு அவர் பாதத்தில் விழும்பொழுது எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டமானது, எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லிப்பு, அவர் பிராணமே தொழுது கொள்ளும் பொழுது பிராணமே வேணாம், நீ கர்த்தரை தொழுது கொள் என்று சொன்னாரே, அப்படி என்று இன்னொரு கூட்டம் எனக்கு தெரியப்படுத்தினது. இந்த ரெண்டு கூட்டமும் சரியா தவறா என்பதை நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செய்தி எடுத்துன்னு போறேன். இந்த ரெண்டுமே நீங்கள் கவனிக்கும்போது, வேதத்தில் இல்லாத ஒரு காரியமானது உங்களிடத்துல வந்தால் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதோடு அல்லாமல் உங்களை திசை திருப்பி உங்களுடைய பரிசுத்தத்தை சீர்கேடு பண்ணுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இந்த கர்த்தருடைய தூதன் யார் என்பதை குறித்து நாம் உள்ள ஆழமாக போய் பார்க்கலாம். இந்த யோவானுக்கு தான் அதிகபட்சமாக காண்பிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
யோவான் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் நான் ஒரு படத்தை போட்டிருக்கிறேன், அந்த படத்தை பாருங்கள், அப்பொழுது புரியும். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவர்களை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகள் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இப்போ இதை இப்படி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு சரியா புரியாது. நான் இந்த படத்தை போட்டு காட்டும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் 1 வசனமும் 2 வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்றால் என்ன அர்த்தம்? வரப்போகிற சம்பவங்களை தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அல்ல. இங்கே 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் யாருக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது. இந்த 3 அதிகாரம் முடிய நீங்கள் வாசிக்கலாம். இவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்தது. யாருக்கு காண்பிக்கும் பொருட்டு? இங்கே ஒரு ஊழியக்கார, அதாவது ஊழியக்கார சபை, அதாவது 7 சபைகளுக்கு 2000 வருஷத்தில் நடக்கப்போகிற 7 பிரிவு உள்ள சபைகளுக்கு இவைகளெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்று யோவானிடத்தில் காண்பிக்கப்பட போகிற காரியத்தை குறித்து இங்கே அவர் பேசுகிறார். தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும். இப்போ நான் ஒரு திரும்பவும் ஒரு படத்தை போடுகிறேன், கவனிங்கள். இந்த இடத்துல ஒரு சிகப்பு சூரிய வடிவத்தில் ஒரு வட்டத்தை நான் போட்டிருக்கிறேன். அதன் மேலாக தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். இது நான் எப்பொழுதுமே எடுக்கிற செய்தி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்ற அர்த்தம். அநேக நாமங்கள் இருந்தாலும் இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். இவர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்று சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கினதே அதுதான் கர்த்தருடைய தூதனானவர். இவர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். தேவன் எப்பொழுதும் தேவனாகத்தான் இருக்கிறார். இந்த தேவன் இந்த ஊழியக்காரர்களுக்கு காண்பிப்பதற்காக அவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும். இப்போ நான் இயேசு கிறிஸ்துனுடைய படத்தை போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இவருடைய சம்பவங்கள் அனைத்தையும் ஒப்புவித்ததும், அதாவது முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 7 தூதர்களை குறித்தும் அவருக்கு காண்பிக்க போகிற காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்தது. இயேசு கிறிஸ்து இவர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தம்முடைய ஊழியக்காரன் யார்? இதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தம்முடைய ஊழியக்காரன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு. இப்போ பாருங்க, இது தூதன். இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்புகிறார். இந்த தூதன் எதற்காக அனுப்பப்படுகிறார் என்றால் இந்த தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்த போகிறார். யாருக்கு கொடுப்பதற்கு? இந்த 7 சபைக்காலத்தில் இருக்கிற இந்த தூதர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு யோவானுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். இந்த 1 வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது. இந்த 2 வசனத்தை கவனிங்கள். எதை குறித்து பேசுகிறான் என்பதை கவனிங்கள். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த 1 வசனத்திலேயே நமக்கு தெரியுது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. இங்கே யாரும் இந்த பிரானம் என்று சொல்லப்படுகிறவரும் இங்கே கிடையாது, தாமஸ் என்று சொல்லப்படுகிறவரும் இங்கே கிடையாது. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் தான் இந்த இடத்திற்கு முதலாவது வருகிறார். இந்த கர்த்தருடைய தூதனானவரை குறித்து நாம் அதிகமாக பார்க்க போகிறோம்.
யோவான் யாருடைய பாதத்தில் விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19 அதிகாரத்திலும் 22 அதிகாரத்திலும் ஒருவர் என்னுடைய தீர்க்கதரிசி, இன்னொருவர் அவருடைய தீர்க்கதரிசி. இப்படியாக இவர்கள்தான் இந்த இடத்துல தூதனாக நியமிக்கிறார்கள். இந்த தூதன் தான் அவர் என்று நியமிக்கிறார்கள். அதனாலே நான் சொல்லுகிறதை நீங்கள் தெளிவுள்ள சிந்தையோடு ஜபத்தோடு புரிந்து கொண்டால் ஏமாற மாட்டீர்கள், மனுஷருடைய வஞ்சக வலையில் விழமாட்டீர்கள், வஞ்சகமான பேச்சுக்கு நீங்கள் செவி சாய்க்க மாட்டீர்கள். நாம் இன்னும் உள்ளே போகலாம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது கர்த்தருடைய தூதனானவன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? இந்த வேதவசனம் தன்னுடைய, அதாவது ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லப்படுகிறது. ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன் தூதனை அனுப்பி யோவானுக்கு ஒப்புவிக்கப்பட்டு யோவான் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இதை நாம் கர்த்தருடைய தூதனானவன் தான் யோவான் இடத்துல பேசி கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய தூதனானவன் தான் யோவானை அழைத்து கொண்டு போகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான், அதாவது அந்த ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ஊழியக்காரர்கள் யார் என்று 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரை நீங்கள் படிக்கும் பொழுதே அவன் என்ன எழுதியிருக்கிறான், யாருக்கு எழுதியிருக்கிறான் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கர்த்தருடைய தூதனானவன் சொன்ன காரியங்கள் 3 அதிகாரம் முடிக்கப்பட்ட பின்பு 4 அதிகாரத்தில் ஃபஸ்ட் வசனமே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய தூதனானவன் அப்படியாக யோவானை இழுத்து கொண்டு மேலே போகிறான். அப்பொழுது 4 அதிகாரத்தில், அதாவது மேலே போகிறான், 19 அதிகாரத்தில் தான் இறங்கி வருகிறான். இந்த 4 அதிகாரத்தில் போகும்பொழுது ஒரு வெள்ளை, அதாவது சிங்காசனம், வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனத்தில் ஒருவர் வெற்றிருந்தார், 7 ஆவிகள் இருந்தது, அதாவது 24 மூப்பர்கள் இருந்தார்கள், 4 ஜீவன்கள் இருந்தது, இங்கே கண்ணாடி கடல் இருந்தது. இப்படியாக நீங்கள் அங்கே எல்லாவற்றையும் பார்த்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறதை நாம் படிக்கலாம். இதையெல்லாம் காட்டுகிறது யார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லுகிற பிரகாரமான பிரானம் கிடையாது, இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக தாமஸ் கிடையாது. கர்த்தருடைய தூதனானவன்தான் 4 அதிகாரத்திலே இருந்து 22 அதிகாரம் வரைக்கும் காட்டி கொண்டு போகிறான். என்ன செய்கிறான்? வானத்தில் இருக்கிறதை காட்டினான். பிறகு என்ன செய்தான்? 5 அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரை காட்டுகிறான். ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கும் பொழுது பக்கத்திலே சிங்கம் இருப்பதையும் பார்க்கிறான். அவன் 2 பேரையும் பார்க்கிறான். 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டதை பார்க்கிறான். உங்களுக்கு வேதம் அதிகமாக நீங்கள் தெரிந்திருந்தால் இன்னும் சற்று உள்ளே போய் பார்க்கலாம். 2 ஆட்டுக்குட்டிகளை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1 ஆட்டுக்குட்டி கர்த்தருக்காகவும், இன்னொரு ஆட்டுக்குட்டியின் அதன் மேல் அதை வெட்டி அந்த ரத்தத்தை இன்னொரு ஆட்டுக்குட்டியின் மேல் விட்டு அதை சுற்றி வர செய்வார்கள். அதை சுற்றி வர செய்யும் பொழுது யாரெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்துக்கு சொந்தக்காரர்களோ அவர்களுடைய எல்லாருடைய பெயர்களும் அந்த ஆட்டுக்குட்டின் மேலாக விழும். அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமான அந்த ஆட்டுக்குட்டி புஸ்தகத்தை வாங்கும்பொழுது புஸ்தகத்திலே ஏற்கனவே இந்த ஆட்டுக்குட்டியின் மேல் இருக்கிற இந்த 7 கண்களும் ஏற்கனவே இருக்கிற எல்லாரையும் அது பார்த்து விட்டு தான் அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு ஏற்ற தகுதியை இது பெறுகிறது. யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது, ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த புஸ்தகத்தை வாங்கி உடைக்கிறார். இதை யார் பார்க்கிறது? யோவான் பார்க்கிறான். இப்போ இதை யார் காட்டுகிறது? கர்த்தருடைய தூதனானவன் காட்டுகிறான். அதே போல 6 அதிகாரம் வரும்பொழுது, 7 அதிகாரம் வரும்பொழுது சபை காலங்களை குறித்து காண்பித்து, 10 அதிகாரம் வரும்பொழுது பலமுள்ள தூதனை காண்பித்து எல்லாவற்றையும் காண்பித்து 19 அதிகாரத்துக்கு வருகிறான். 19 அதிகாரத்தில் வரும்பொழுது அவன் காண்பித்த அனைத்தையும் பார்த்து அவன் பாதத்தில் விழும்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் முன்னை போல ஒரு ஊழியக்காரன் என்று சொல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம், ஒரு வேலையை எடுத்து செய்வது, அதற்கு பேர் தேவனுடைய பணியை செய்வது, அதற்கு பேர் தான் ஒரு ஊழியக்காரன் அர்த்தம். யோவான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
அவனும் அந்த ஊழியத்தை தான் செய்து கொண்டான். அவன் சொல்லுகிறது, நான் உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன். என்ன செய்து கொண்டான்? யோவானுக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டே வருகிறான். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆதி ஆகமத்திலே வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது வெளிச்சத்தை உண்டாக்குகிறது கர்த்தருடைய தூதன் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வெளிச்சத்தை உருவாக்குறது கர்த்தருடைய தூதன் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தூதன் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் தொடங்கவில்லை. அவன் ஆரம்பத்தில் ஆதி ஆகமத்தில் தொடங்கி 22 அதிகாரம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த கர்த்தருடைய தூதனானவன் தான் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த தூதன் இருக்கிறாரா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். வேதம் வாசிக்கிறவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அவர் இருக்கிறார் என்பது. நாம் சில வசனங்களை வாசிப்போமா? முதலாவது வசனம், அதாவது மத்தேயு புஸ்தகம் 1:20 நாம் இப்பொழுது படிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் யோவானுக்கு காண்பித்த அதே தூதன், யோவான் பாதத்தில் விழுந்தானே அதே தூதன், அதே தூதன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனிக்கலாம். யார் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது? யோசேப்பு என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தான் சற்றேனும் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிற ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறது காலம். அந்த நேரத்தில்தான் அவள் அதாவது கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அறிந்தான். நிச்சயம் செய்யப்பட்ட பின்பு கர்ப்பவதியாக இருக்கிறதை அறிந்து அவன் தள்ளிவிடலாம் என்று திட்டம் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் சொப்பனத்தில் வந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த தூதனை நீங்கள் அப்படியே கீழே வாசித்துக் கொண்டே போகலாம். அந்த தூதனுடைய காரியங்கள் என்ன என்று உங்களுக்கு கர்த்தருடைய தூதன் அங்கே வருகிறது உங்களுக்கு புரிகிறதா? அது எந்த தூதன்? அது கர்த்தருடைய தூதன். பாதத்தில் விழ போனானே அதே தூதன். சரி, இன்னும் உள்ள போலாமா? இன்னொரு வசனத்துக்குள்ள போலாமா? 1000 நான் அள்ளி போட முடியும். அதுல எத்தனை வசனம்? 1000 வசனங்களை காட்டும். மத்தேயு 28:2 இந்த 28:2 ஒரு சின்ன காரியத்தை படிக்கலாமா? இப்போ பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதனானும் அந்த கல்லை புரட்டினான் என்று வேதம் போதிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா எதற்காக போதிக்கப்பட்டது? கவனிங்கள், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர்கள் பார்க்க வரும்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் இறங்கி வந்தார் என்று அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அவர் பார்க்க வந்தவர்கள் இடத்துல பேசினதையும் வாசிக்கலாம். அவன் எப்படி வந்தான் என்பதை குறித்தும் அங்கே வாசிக்கலாம். அந்த கர்த்தருடைய தூதனானவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்தும் அங்கே வாசிக்கலாம். அப்படி என்றால் எந்த கர்த்தருடைய தூதனானவன் யோவான் பாதத்திலே வணங்கினானே அதே கர்த்தருடைய தூதனானவன். நீங்கள் சொல்லுகிற தூதன் அல்ல, உங்களுடைய தீர்க்க தரிசிகள் அல்ல, ஆனால் இது கர்த்தருடைய தூதனானவர். இன்னும் உள்ளே போய் பார்க்கலாமா? நிறைய வசனங்கள், ஒரு 3 வசனங்களை பார்க்கலாம். இன்னொரு வசனங்கள், அதாவது லூக்கா 2 நினைக்கிறேன். லூக்கா 2 நாம் போய் படிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். யாரிடத்தில் வந்து நின்றான்? கர்த்தருடைய மகிமை அவர்களை. யாரிடத்தில் நின்றான்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மந்தையை மேய்க்கிறவரிடத்துல, அந்த இரவு நேரத்தில் மந்தையை காத்து கொண்டிருந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து என்ன சொல்லுகிறான்? அந்த வேதவசனத்தை வாசிங்கள். என்ன சொல்லுகிறான்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நல்லா புரிஞ்சிக் கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய தூதன், இந்த கர்த்தருடைய தூதன் வேற ஒரு தூதன் அல்லையா? அதே யோவான் பாதத்திலே வணங்கினானே அதே கர்த்தருடைய தூதன் தான். ஏனென்றால் கர்த்தருடைய தூதன் தான் சொல்லுகிற காரியங்களை செய்ய முடியும். அப்படி என்றால் மிகாவேல் யார் அப்படி என்று கேள்வி கேட்கலாம். அவன் யுதவீரன். அப்படி என்றால் கேப்ரியல் யார்? அவன் போஸ்ட்மேன். அப்படி என்றால் தூதர்கள், எத்தனை தூதர்கள் உண்டு? ஏன் கேருபீன்கள் சேராபீன்கள் கூட தூதர்கள் தான், அவரை துதித்துக் கொண்டிருக்கிற தூதர்கள் தான். அதே நேரத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது சிமர்னா சபையின், அவர்களும் தூதர்கள் தான், எல்லாரும் தூதன். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் போது சொல்லுகிற காரியங்கள், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதை நிறைவேற்ற போகிறது தானே யா கர்த்தருடைய தூதன். இந்த கர்த்தருடைய தூதனை தான் அவன் கண்டு யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்மேலே சாய்ந்திருந்தான் என்று முதலிலே நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
அப்படி என்றால் அந்த கர்த்தருடைய தூதன் யார் என்பதை குறித்து கூட யோவானுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து தானது என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். மாறுவேடத்தில் அங்கே வந்திருக்கிறார் என்பதை பார்த்தான். அவருக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொன்னான். கவனிங்கள், இவையெல்லாம் அவன் பார்த்து அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறாரா கர்த்தருடைய தூதனானவர் அப்படி என்று கேட்கலாம். ஆதி ஆகமத்தில் வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று தொடங்கினார். அதிலிருந்து வருகிறார். ஏன் ஆகார் இடத்துல வரும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கவில்லையா? சொல்லுங்கள், அந்த இடத்தை நீங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? ஏன் 1 புஸ்தகத்தை நாம் எடுத்து படிப்போமே, கர்த்தருடைய தூதனான என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. 3 அங்கே லேவியரை என்ன கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தில் இவன் லேவியரை எண்ணும்படியாக அனுப்பினான். அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பாச்சு. அதனால என்ன நடந்தது? உடனே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி 3 குறித்து அவர் பேசுகிறார். அந்த 3 தான் இப்பொழுது வேதவசனத்தில் நாம் படிக்கிறோமே. அப்பொழுது அந்த கர்த்தருடைய தூதனானவர் தான் அங்கே வருகிறது நீங்கள் கவனிக்க வேண்டும். வாசி மாத, 3 அல்லது உன் பகைஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர்வதோ. அடுத்தது முன்பாக 3 மாத சங்காரம் அல்லது 3 கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயும். அப்போ இந்த கர்த்தருடைய தூதன் இங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் எந்த கர்த்தருடைய தூதன்? யோவான் பாதத்தில் விழுந்தானே அந்த கர்த்தருடைய தூதன். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும் கர்த்தருடைய தூதனை கொண்டு. ஏன் சகாரியா புத்தகத்திலே வரும்பொழுது நீங்கள், அதாவது யோசுவாவை தூக்குகிறவனை எழுப்புறது போல எழுப்பினான் என்று கர்த்தருடைய தூதனை குறித்து சகாரியா பேசுகிறது உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஏன் யோசுவாவோட பேசினது யார்? ஏன் யோசுவாவோட பட்டயத்தில், அதாவது படைக்கு முன்பாக பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது யோசுவா வந்து யார் யாருடைய ஆட்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லவில்லையா, கர்த்தருடைய தூதனானோர் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறார் ஐயா? ஏன் நீங்கள் படிக்கிறீர்களே புஸ்தகம், செய்தி புஸ்தகம், அந்த செய்தி புஸ்தகத்தில் பிரானமை நடத்தினது கர்த்தருடைய தூதன் என்று அவர் சொல்லுகிறதை உங்களால் படிக்க முடிந்ததா? அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் பிரானம் இடத்துல வந்து பேசினார் என்றால் பிரானமை எப்படி அவன் தொழுது கொள்ளுவான்? சூப்பர். தப்பான வததிகள், சபையினுடைய காரியங்கள், பரிசுத்தத்தை சீர்கேடு செய்வது, அந்திகிறிஸ்தின் ஆவி சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள் பேசுவது அந்திகிறிஸ்தின் ஆவி. இப்பொழுது எல்லா இடங்களிலும் அந்திகிறிஸ்து ஆவி. நீங்கள் 4 நீங்கள் பார்க்கும் பொழுது, 7 நீங்கள் பார்க்கும் பொழுது மங்கின நிறக்கலர் குதிரை ஓடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? தப்பான உபதேசங்களினாலே மக்கள் சாகிறார்கள். தப்பான உபதேசங்கள் என்ன தெரியுமா? மரணம் பின்தொடர்ந்தது. பாருங்கள், மரணத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான் தப்பான பிரசங்கத்தினாலே. இப்படியாக எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை இந்த குறிப்பில் இருந்தாலும் அல்லது அந்த குறிப்பில் இருந்தாலும் இல்ல பெந்தகோஸ்தே குறிப்பில் இருந்தாலும், எது தப்பான காரியங்கள் வேதத்தில் இருந்து புறம்பாக போகிறதோ அனைத்துமே அந்திகிறிஸ்துவின் ஆவியே. நிச்சயமாக அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டும் போகாது, மர்மமாகவும் செய்யாது. அதனாலே நீங்கள் சற்று வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் அங்கே விழப்போனானே அந்த தூதன் தாமஸோ அல்லது பிராணமோ கிடையாது, கர்த்தருடைய தூதனுடைய பாதத்தில் தான் விழுந்தான். அவன் யார்? அவன் ஊழியக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன செய்து கொண்டான்? யோவானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வரப்போகிற சம்பவங்கள், அதாவது அவர் வரும் அளவு நான் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு அவனை கொண்டு போய் வரப்போகிற கடைசி வரைக்கும் அவனுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு யூதன் தெரியுமா உங்களுக்கு? அந்த யூதன் கடைசியில யூதனுடைய பார்ட் வரைக்கும் தான் அவனால போக முடியும். நம்முடைய காரியங்களை அவன் காட்ட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, அவன் யூதன், அவனுடைய 2 வருகை எதிர்பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கான். அவருடைய வருகை பாருங்கள், 22 அதிகாரத்துக்கு கீழே முடியுது புஸ்தகமே. தெரியுமா உங்களுக்கு, இப்படியாகவே கடந்து போய் கொண்டிருக்கும் இந்த சபையின் மத்தியிலே இப்படிப்பட்ட புரளியான காரியங்கள் எழும்பினால் தயவு செய்து வேதாகமத்தை சற்று உன்னிப்பாக கவனிங்கள்.
இந்த பிரசங்கத்தை கேட்டீர்கள் என்றால் முழங்கால் படிட்டு, இரவு 12 மணி 1 மணிக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இது உண்மையாகவே இந்த செய்தி சரிதானா அப்படி என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதிலளிப்பார். இனி கடைசி நேரம், செய்தி கிடையாது, செய்தி எல்லாம் அடைப்பட்டு போகிற நேரம் இது. இந்த அடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பொய்யான வதந்திகளும் பொய்யான காரியங்கள் தான் வரும். அதனாலே மிக மிக ஜாகிரதையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய தூதனானவர் ஆரம்ப ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வரைக்கும் வருகிறார். அதனாலே நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து ஒரு எமோஷனில் மக்கள் மத்தியிலே பேசி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் வேற எங்கேயாவது கொண்டு போய் அதை சொல்லுவார்கள். அவர்களுக்கு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த பொய்யான காரியங்களை அவர்கள் கேட்டு அதை எடுத்து போய் வேற இடத்துல சொல்லி இப்படியாக வதவி பெருசா வதவி வதந்தி பரவிடும். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகம்? போதகனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு அதிகம். சபையை தப்பாக நடத்துகிறார்கள் அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு அதிகம். சரியான ஒரு காரியங்கள், வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புகுத்தி ஏதாவது ஒன்று செய்கிறார்கள் பார், அதுதானே ஆக்கினை தீர்ப்பு. மிக மிக ஜாகிரதையாக சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியானது கடைசி வரை பார்த்தால் ஒரு பொருளுக்கு நான் கொண்டு போவேன். அந்த பொருள் உங்களுக்கு புரியும் அளவுக்கு நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த தூதன் வேறு யாரும் அல்ல, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் டு காட்.